ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு 4 மீட்டர் சுணியில் ஒரு ஹாப் சாரி ஒரு வித்தியாசமான முடலில் எப்படி கட்டலாம்னு தான் காட்டுறேன். என்னெண்டா 4 மீட்டர்னு சொல்கிறேன்டா, சாரி 6 மீட்டர் துணி கொஞ்சம் கூடவாக இருக்கும், இது 4 மீட்டர் தான். இந்த மாதிரி தோலில் அந்த தாவணிக்கு ஏற்ற மாதிரி குத்திட்டு அதுக்கு பிறகு அந்த சைட் அளவுன்னு வந்து நார்மலாக ஹாப் சாரி கட்டுற மாதிரி இந்த மாதிரி கட்டுறேன். ஆனால் ஹாப் சாரிக்கு கட்டிட்டு ப்ளீட் எடுத்த மாதிரி தான் முடிவினம். இது ப்ளீட் எடுக்காமல் அப்படியே ஹையில் ஒன்று ஸ்டைலாக விட்டுட்டு இடுப்பிலே ஒரு இது கட்டி விடைக்க செயின் கட்டி விடைக்க நல்ல ஒரு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். மற்றது இது ஒரு இது போட்டு கட்டக்கூடிய ஒரு பட்டன்டாக நாங்கள் ப்ளீட் பண்ணி கட்ட வடிவு இந்த மாதிரி கட்ட வடிவு. அதுக்கு பிறகு இப்போ தாவணிக்கு விட்டுட்டு அதில் ஒரு முடிச்சு மாதிரி போடுறேன். அந்த முடிச்சை அப்படியே கொண்டு வந்து இந்த தோல் மூட்டடியில் குத்திட்டு அதில் இருந்து இந்த சைட்டுக்கு வந்த இடுப்படியில் வர்ற துணியை கொண்டு வந்து குத்திட்டு அதுக்கு பிறகு ப்ளீட் எடுக்கிறேன். நார்மலாக ஹாப் சாரி மாடலுக்கு அந்த குத்திட்டு ப்ளீட் எடுக்க தான் அந்த போர்டர் வர்ற ஹாப் சாரி துணியாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு இடுப்பு செய்யும் இது நார்மலாக தெரியும். ஆனாலும் அந்த மேலே ஹட்டி வர்றது இப்போ பட்டு இல்லையன்றபடியாக அந்த மாதிரி கட்டி எடுத்துருக்கிறேன். அதுவும் ஒரு வித்தியாசமான ஸ்டைலாக இருக்கும். கூட இப்போத்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிடிக்கும், பார்த்தீங்களா, சின்ன வயசுக்காரருக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு இப்போ தாவணி பக்கத்தை ப்ளீட் எடுக்கிறேன். ப்ளீட் எடுத்து எங்கே தோல் மூட்டை அளவுக்கு மட்டும் ப்ளீட் எடுத்துட்டு அதை கொண்டு வந்து தோலில் குத்துறேன். இந்த சைட்டை நான் போடலாம், உங்களுக்கு விரும்புகிற சைட் போடலாம். நான் இந்த மெட்டை பக்கத்துக்கு போடுறேன், முதல் மெட்டை வளம் போடுறேன், இது இந்த வளம். ஓகே, இதை கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு அது இந்த பின்பக்க தாவணியை கொண்டு வந்து அந்த பின் தோல் மூட்டையில் குத்தி போட்டு இந்த மாதிரி வெளிக்கட்டி இருக்கிற மாதிரி. முன்னுக்கு இப்படி தாவணி மாதிரி வருது, பின்னால் அந்த தாவணியாக நிற்கிறது அங்கே பின் தோல் மூட்டையில் குத்தி இருக்கு. அதே தாவணின்ற ஒரு சைட்டு அப்படியே கையால் இழுத்து கொண்டு வந்து இதில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் இடுப்பு சைட்டோட இந்த மாதிரி கொழுவி விடுறேன் பாவாடியில். அப்போ இது ஒரு திருப்பி ஹாப் சாரி பேட்டர்ன் மாதிரியும் பின்னால் அந்த தாவணி எடுத்து குத்தின மாதிரியும் நல்ல ஒரு வடிவாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கோ, நான் சும்மா இருக்க ட்ரை பண்ணி பார்த்தேன், வடிவாக வந்தது. ஓகே, இந்த மாதிரி பின்னால் தாவணியாக நிற்கும், ஸ்டைலாக இருக்கும். இப்போ பாருங்கோ, பின்னுக்கு தாவணியாக விட்டுருக்கிறேன், அதே மாதிரி செய்தது தான். இந்த பின்னுக்கு அந்த மாதிரி துணி இருக்குது, முன்னுக்கு விட்ட துணி அப்படியே இருக்குது. திருப்பி அந்த பின்னுக்கு விட்டதிண்ட அந்த நுனி பக்கத்தை அந்த மாதிரி அப்படியே தூக்கி முன்பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு தோல் மூட்டில் குத்துறேன். ஒரு நீளத்துக்கு பார்த்துட்டு, ஆக நீளம் இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த தாவணி இந்த சைட்டுக்கு போட்டிருக்கிறதுக்குள்ளால் எடுத்து இங்கே ஒரு சின்ன ஒரு பின் ஒன்று குத்துறேன். இந்த மாதிரி குத்திக்க பாருங்க, அந்த ரெடிமேட் மாதிரியும் கையில் அந்த மிச்ச தாவணி வேறு அவ்வளோ ஒரு வடிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.